designed you for a purpose, for a plan. கர்த்தர் ஒரு திட்டத்தோடு ஒரு தீர்மானத்தோடு உன்னை சிருஷ்டித்திருக்கிறார். Not by mistake or accident. நீங்கள் இங்க தற்செயலாய் வரவில்லை. No, you were not created by accident or by mistake. நீங்கள் தப்பாவோ இல்ல தற்செயலாவோ நீங்கள் சிருஷ்டிக்கப்படவில்லை. All are God's design. நாம் எல்லாமே கர்த்தருடைய சிருஷ்டிப்புகள். When I was conceived in my mother's womb. எங்க அம்மாவுடைய வயிற்றில் நான் பிறந்த பொழுது. My mother tried to take contraceptive pills in order to kill the fetus. எங்க அம்மாவுக்கு ரொம்ப பெண் பிள்ளைகள், அதனால இந்த குழந்தை வேண்டான்னு சொல்லி மாத்திரை ரொம்ப சாப்பிட்டாங்களாம். நான் வயிற்றிலே செத்துனேன். பத்து மாசத்துக்கு. But still I was born. ஆனாலும் இந்த பூமியில நான் பிறந்துட்டேன். As I was born, I was in blue in color. தேவப்பிள்ளையில நான் பிறக்கும் பொழுது நீல நிறத்துல இருந்ததாக. Because my mother ate lot of jamlams, நாகப்பழம். நாகப்பழத்தை ரொம்ப சாப்பிட்டாங்களாம் குழந்தை செத்துன்னு. Don't take நாகப்பழம். யாருன்னா பிரெக்னண்டா இருந்தீங்களன்னா நாகப்பழத்தை ஆசைப்பட்டு கூட வாய்கிட்ட கொண்டாராது. So all the midwives and the nurses and the doctors, look at this girl, she's blue in color. டாக்டர்ஸ்களும் இன்னமாய் மருத்துவ ஆட்சிங்களும் சொன்னாங்களா, இந்த குழந்தை பாரு நீல நிறத்துல இருக்குது. As soon as I was born, I developed convulsions. அதே நேரத்துல பிறந்த நேரத்துல எனக்கு வலிப்பு வந்ததாம். As soon as I was born. பிறந்த உடனே எனக்கு வலிப்பு வந்ததாம். But I was cast upon from my mother to God. தேவ பிள்ளையில என் தாயின் கர்ப்பத்தில இருந்து கர்த்தர் நிமித்தம் நான் விழுந்தேன். Because my mother was from a Buddhist family. என்னுடைய தாயார் ஒரு ஸ்ரீலங்கா புத்திஸ்ட் குடும்பம். That was the time she called upon the name of the Lord. அப்பொழுதுதான் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்திருக்கிறார்கள். She said, Lord Jesus, take this child. இந்த குழந்தையை எடுத்து காண்டவரே, நீல நிறமா இருக்கு. No one can stop you. யாரும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. You were created for a purpose. நீங்கள் ஒரு திட்டத்தோடு பிறந்திருக்கிறீர்கள். He has a plan and purpose for your life. உங்களுக்கு ஒரு திட்டத்தையும் தீர்மானத்தையும் வைத்திருக்கிறார்.